வெல்கம் டு த ப்ரெசன்டேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஓஎம் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் யூனிட்டோ பேலன்சிங், சரிங்களா? பேலன்சிங்கில் பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அண்ட் பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோட்டிங் மாசஸ் ரெண்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அது பார்க்குறோம். ஸோ பேலன்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பேலன்ஸ்னா ஈக்குவல். ஸோ ஒரு சைடு ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக அதர் சைடுன்னு ஒரு வெயிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணினோம்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வெயிட் பேலன்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வெயிட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறோம், அந்த சைடு என்னென்னா பொருளை வைக்கணும். பொருளை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக என்னது பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ண பொருளை வச்சு ஈக்குவல் பண்ணிடணும். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ இது வந்து நார்மலாக பேலன்ஸ் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அது இப்போ ஒரு மெஷினரியில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மெஷினரி எடுத்துன்னா அதில் நிறைய ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டிங் பார்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். கிராங்க்கு, கனெக்டிங் ராடு, ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடருக்கும் சிலிண்டருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த கிராங்க் ரொட்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆகுது, இங்கே ரெஸ்பிரேட் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த கிராங்கோட இந்த ஃபோர்ஸ் எல்லாம் இங்கே இதாகும் பார்த்திங்கன்னா இந்த பேரிங்கில் தான் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே தான் வரும். ஸோ அங்கே வந்து சம் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ இது வந்து ரெசிப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம வந்து முதல் பார்க்கப்பட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் பேலன்சிங்காக ரொட்டேட்டிங் மாசஸ், அடுத்து தான் என்னென்னா பேலன்சிங்காக ரெசிப்ரேட்டிங் மாசஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா பேரிங்கில் வந்து பெரிய ப்ராப்ளம் வரும், சரிங்களா? ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொட்டேட்டிங் பார்ட்ஸ், ரெசிப்ரேட்டிங் பார்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வர்றதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத வைப்ரேஷன் வரும். அதே மாதிரி இப்போ ஷார்ப்டாக இருந்துச்சுன்னா என்னன்னா பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அது அது வந்து என்னென்னா மினிமைஸ் பண்ணும், சரிங்களா? டு மினிமைஸ் தி ப்ரெஷர் அண்ட் தி பேரிங்ஸ். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசத்தில் இங்கே கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேரிங் ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ், சொன்னால் அந்த ப்ரெஷரை வந்து என்ன பண்ணால் ஒன்று எலிமினேட் பண்ணும்போது நமக்கு என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகி ஓரளவுக்கு என்னென்னா இந்த கிராங்க் ஷாட் வந்து யூனிஃபார்மாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, சரிங்களா? அதாவது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து எதுவும் ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் எப்படி வந்து நம்ம கவுண்டராக்ட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ், சரிங்களா? ஸோ இது இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு நம்ம ஹேண்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஹேண்ட் இருக்குன்னா ஹேண்டில் வந்து ஒரு நூலை கட்டி என்னென்னா அதில் வந்து என்ன பண்ணுன்னா இங்கே ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு ஸ்டோன் ஒரு கல்லை வச்சு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஹேண்டு இப்போ ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணுவோம்னா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் என்னங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஹேண்டுங்கிற இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுருந்தா ரொட்டேட் ஆகும், சரிங்களா? ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து இது பார்த்திங்கன்னா இந்த சென்டர், சரிங்களா? அதாவது இந்த ஹேண்டோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டோனோட இந்த பாயிண்ட் வரும் பார்த்திங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மாசன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து இப்போ ஸ்டோனோட அவுட்வர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும், அதுதான் சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் என்ன ரீசன், இந்த ஃபோர்ஸ் தான் என்னாகும் பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது அவுட்வார்டாக ஆக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸு. ஸோ அதோட டேஞ்சண்ட்டாக, சரிங்களா? இந்த ரேடியஸ்க்கு டேஞ்சண்ட்டாக ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன டேஞ்சன்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக, சரிங்களா, இன்வார்டாக, சரிங்களா, ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஆர் ரேடியல் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் ஃபோர்ஸ், சரிங்களா? எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒன்று, சரிங்களா? ஸோ சென்டிபிட்டல் ஃபோர்ஸ், ரேடியல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ இப்படி சுத்தம்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ்னால இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா அவுட்வார்டில் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பார்க்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சம் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும், சரிங்களா? அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சென்டிபிட்டல் ஃபோர்ஸை விட என்ன ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இந்த கல் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் அப்போ அச்சீவ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்ஸ்லேயுமே இருக்குது.
ஸோ நிறைய இப்போ ஹை ஸ்பீட் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாசஸ் இருக்குது, ரெஸ்பிரேட்டிங் மாசஸ் இருக்குது, ரொட்டேட்டிங் மாசஸ் இருக்குது. அதில் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் வந்து அக்கராகும். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் தான் என்னென்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் தான் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதோடய டயாமீட்டர் வந்து யூனிஃபார்ம் இருக்கும் சரிங்களா, யூனிஃபார்ம் டயாமீட்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு டைரெக்ஷன் சுற்றுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாக்வைஸ் டைரெக்ஷன் சுற்றுது. அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒமேகா ரேடியன் பர் செகண்ட் இருக்குது. ஸோ அதோட ஒரு மிட் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வெல்டு பண்ணி என்னென்னா ஒரு ஒரு ராடு ஒன்று வச்சுருக்கோம், அதோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஷாஃப்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஷாஃப்டோட சேர்ந்து இந்த வெல்டு பண்ணி இருக்க அந்த ராடு ப்ளஸ் மாஸ் என்னாகனா ரொட்டேட் ஆகும் சரிங்களா. ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மாஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சரிங்களா, இந்த எஃப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால என்ன பார்த்திங்கன்னா இந்த மாஸ் வந்து என்ன ஆகும், டுவார்ட்ஸ் சரிங்களா, டுவார்ட்ஸ் தி அவுட் சரிங்களா. ஸோ அது வெளில போக பார்க்கும். ஸோ அதை என்னென்னா வெளில போகும்போது என்னென்னா ஒரு செட்டைன் ஸ்பீடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து என்னென்னா பெண்டாக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அதாவது நார்மல் ஸ்பீடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஸ்பீடு வில் இன்க்ரீஸ், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இது வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் பெண்டாக ஆரம்பிக்கும். இப்படி என்னாகனா இப்படி பெண்டாகும் சரிங்களா, இப்படி பெண்டாகும். ஸோ அப்படி பெண்டாகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னாகனா வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த வைப்ரேஷன் க்ரியேட் ஆனால் என்னாகனா டோட்டலாக சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதோட இந்த ஷாஃப்ட்டோட எண்டில் பேரிங்கை அட்டாச் பண்ணுறதுனால பேரிங்க்கு அந்த ரோடு எல்லாம் போகும். அந்த பேரிங் போகும்போது என்னாகனா அதோட ஃபுல்லாக அந்த பேஸே என்னாகனா சுத்தமாக காலி பண்ணிவிடும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னா, ஸோ இதுக்கு ஈக்குவலாக சரிங்களா, இந்த சென்ட்ரிஃபியூகலுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் சரிங்களா, ஆப்போசிட்டில் ஒரு ரேடியஸில் ஒரு மாஸை போட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் இருக்காது, அது மாதிரி என்னாகனா பில்லிங் சரிங்களா, அந்த மாதிரி என்னாகனா இந்த ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வியூ சரிங்களா, ஒரு ஷாஃப்ட்டோட ஃப்ரண்ட் வியூ ஒரு 3D வியூவில் காமிச்சிருக்கேன். ஸோ இது சைடு வியூவில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்டோட டயாமீட்டர் தெரியும், அதோட மாஸ் தெரியும், அதோட ரேடியஸ் தெரியும் சரிங்களா. ஸோ கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னது, ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ் ஃப்ரம் ஏ டு பி சரிங்களா. ஸோ இதுதான் ஏ, ஏலேருந்து அதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஏலேருந்து என்னென்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எஃப்சிங்கிறது என்னென்னா வெளில போக பார்க்குது. ஸோ அதனால என்னென்னா இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இது என்னென்னா அன்பேலன்ஸ்டு மாஸ் ஆர் டிஸ்டர்பிங் மாஸ் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாஸ் போடணும், அதான் என்னென்னா பேலன்சிங் மாஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா இதனால் என்னென்ன சொன்னோம் இல்லையா, என்ன அது ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகுது, வைப்ரேஷன் ஆகுது. ஸோ அந்த தான் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறோம், அதே ஒரு மாஸ் போடுறோம். ஸோ அது வந்து ரேடியஸ் எவ்வளோனா இருக்கலாம். ஸோ அந்த மாஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்னது இந்த ரேடியஸ் வந்து வெளியாகலாம் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி ஒன்று ஆர்ஏ ஈக்குவல் டு ஆர் சரிங்க, அதாவது ரேடியஸ் ஏக்கு தகுந்த மாதிரி என்னது ஈக்குவலாக இதுக்கும் போடலாம், இல்லைன்னா என்னென்னா ஆர்ஏ நாட் ஈக்குவல் டு ஆர்சி, அதாவது ரேடியஸ் ஏ வந்து இது என்னது ஆர்ஏ ஈக்குவல் டு என்னது ஆர்சி இருக்கலாம், அதே மாதிரி ஆர்ஏ நாட் ஈக்குவல் டு ஆர்சி இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று மாற்றி போடலாம். ஸோ மாசை குறைக்கலாம், ரேடியஸை கூட்டலாம், இல்லை ரேடியஸை கூட்டலாம், மாசை குறைக்கலாம், எப்படி வேணால் போட்டு நம்மளா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்னென்னா பேலன்ஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே உள்ளதில் நம்ம சொன்னதில் இந்த டயக்ராமில் உள்ளதில் இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், இதுக்கு ஆப்போசிட்டில் போடுறோம், ஆப்போசிட்டில் போட்டு என்ன பண்ணுறோம், அது வந்து சீன் வச்சுக்கிறோம், இது வந்து மாஸ் பீன் இருக்குது, இது வந்து சீன் இருக்குது. ஸோ இது வந்து பேரிங்கில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ரேடியஸ் சி, இது ரேடியஸ் சின்னு வச்சுருக்கோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ, இதோட சைடு வியூ சரிங்களா, சைடு வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் தான் தெரியும் சரிங்களா. பாருங்கள், ஸோ இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இப்போ இப்போ ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இங்கே பேலன்ஸ்டு மாஸ் போட்டதுனால என்னன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் இருக்காது, ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகாது. ஸோ வந்து என்னாகனா பேலன்ஸ் ஆகிடும் சரிங்களா. அதனால இந்த பேலன்சிங் மாஸ் சொல்கிறோம், இது வந்து என்ன டிஸ்டர்பிங் மாஸ்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அந்த ஃபார்முலா எஃப்சிக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபார்முலா ஃபார் எஃப்சி சரிங்களா, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா எம்எ டு ஒமேகா ஸ்பீடுன்றார். ஸோ எம்ங்கிறது என்னென்னா மாஸ் இன் கேஜி, ஒமேகா என்னென்னா ஆங்குலர் ஸ்பீட் இன் ரேடியன் பெர் செகண்ட், ஆர்ங்கிறது என்ன ரேடியஸ் இன் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் மாஸ் சரிங்களா, பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் மாஸ் சரிங்களா, பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் மாஸ் ரொட்டேட் பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் ரொட்டேட்டிங் மாஸ் பை ஏ சிங்கிள் ரொட்டேட்டிங் இன் தி சேம் பிளேன் சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் ரொட்டேட்டிங் மாஸ் பை ஏ சிங்கிள் மாஸ் ரொட்டேட்டிங் தி சேம் பிளேன். சேம் பிளேன்னா ஒரே இதில் சரிங்களா, அதாவது இதுக்கு நேராக ஆப்போசிட்டில், அதுக்கு பெர்பெண்டிகுலர் நேராக ஆப்போசிட்டில் பேலன்சிங் மாஸ் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் ஒரு சிங்கிள் மாஸ் சரிங்களா. ஒரு சிங்கிள் மாஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிங்கிள் மாஸ் போட்டு அதே இதில் சரிங்களா போட்டு பண்ணுறதுனால என்னென்னா இது வந்து சேம் பிளேன் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா. எப்படின்னு சொல்லலாம், இப்போ
இப்போ ஒரு கண்டிஷன் மட்டும் நேரடியாக போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கண்டிஷனில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன இருந்ததுன்னா எம் என்ன ஒமேகா என்ன ஆர்னு பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுலாம் என்னன்னா இந்த எஃப்சிபி சரிங்களா, எஃப்சிபிங்கிறது என்ன இது சரிங்களா, அவுட்வர்ட் ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் சரிங்களா. ஸோ சர்டிஃபிகேட் ஃபோர்ஸ் எஃப்சிபி ஈக்குவல் டு என்னன்னா எஃப்சிசி சரிங்களா, ஏன்னா சிங்க மாசங்கிறதுனால எஃப்சிசின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவல் இருக்கு இல்லையா, எஃப்சிபி ஈக்குவல் டு எஃப்சிசி. ஸோ ரெண்டு என்னென்னா ஒரே ஷாப்பில் தான் இருக்குது சரிங்களா, இந்த ஒரே ஸ்பீடில் தான் ஒரே ஷாப்பில் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்பீடு என்னென்னா ஒமேகான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னா ரெண்டு வந்து கேன்சல் ஆகிடுது சரிங்களா, ஒமேகா ஸ்பீடு ஒமேகா கேன்சல் ஆகிடுது. மீது ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால மீது என்ன இருக்கணும் எம்இன்டா இன்ட்டு எம்இன்டா. ஸோ இதோட மாஸ் வேரி ஆக்கலாம், இதோட ரேடியஸ் வேரி ஆக்கலாம் சரிங்களா, இதோட மாஸ் வேரி ஆக்கலாம், இதோட ரேடியஸ் வேரி ஆக்கலாம். பட் ஆனால் இந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால் எம்இன்டா ஆர் ஈக்குவல் டு எம்இன்டா. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா சரிங்களா. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் ரொட்டேட்டிங் மாஸ் பை டூ மாசஸ் ரொட்டேட்டிங் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ முதல் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மாஸ் பேலன்சிங் மாஸ் போட்டோம்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரே பிளேனில் இருந்துச்சு, ஸோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஒரு டிஸ்டர்பிங் மாஸ் இருக்குது. ஆனால் அந்த டிஸ்டர்பிங் மாஸ் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பேலன்சிங் மாஸ் போட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேனில் போட்டு என்ன பண்ணுறோம்னா பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதாவது டிஸ்டர்பிங் மாஸ் சென்டரில் இருக்குது, பேலன்சிங் மாஸ் ரெண்டு என்ன இருக்குன்னா டிஸ்டர்பிங் மாஸுக்கு எதர் சைடு ரெண்டு சைடு இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா முதல்ல டிஸ்டர்பிங் மாஸ் ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம், சீனு வச்சுக்கிறோம், அதோட கரஸ்பாண்டிங் லென்த் சரிங்களா, அதாவது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டர்பிங் மாஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த டிஸ்டர்பிங் மாஸ்லேருந்து இந்த சி மாஸுங்கிறது எவ்வளோ லென்த்தில் இருக்குது, எல் டூ எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஆர் ஒன், இது வந்து ஆர் டூ, இது ஆர் த்ரீ சரிங்களா. இதோட சைடு வியூ பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்கும் சரிங்களா, அது வந்து எப்படின்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் சரிங்களா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்லேருந்து எது எது இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கான். டிகிரி கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு மாதம் எப்போது ஜீரோ எடுத்துக்குவோம், அதுக்கடுத்து என்னென்னா கொடுக்குற டிகிரி வச்சு நம்மனா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் வரையும் சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா மாசஸ் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேனாக என்னது, இது பிளேன் ஒன்று சரிங்களா, பிளேன் ஒன்றில் இருக்குது, இது பிளேன் டூ, இது வந்து என்னது பிளேன் த்ரீ சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா ஸோ ஒரு டிஸ்டர்பிங் மாஸ் ஆனால் என்னது ரெண்டு பேலன்சிங் மாஸ் போட்டு பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு வகையான டைப் சரிங்களா. அதே மாதிரி இதே இதில் இன்னொன்று பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்டர்பிங் மாஸ் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும், ரெண்டு பேலன்சிங் மாஸ் ரைட் சைடு இருக்கும். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் சரிங்களா, எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணணும் பண்ணால் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள் கண்டிஷன் வாங்க, பேலன்சிங் ஆஃப் செவரல் மாசஸ் ரொட்டேட்டிங் இன் தி சேம் பிளேன். சேம் பிளேன்னா அவனால் தெரியும், பிளேனுங்கிறது சொன்னேன் ஏபிசிடி ஒரு இது இருக்கும், அதில் வந்து பிளேன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு பிளேன் சரிங்களா, பிளேன் ஒன்று பிளேன் டூ சரிங்களா. பிளேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, இது பிளேன் டூ பார்த்தீங்கன்னா ஏடிஇஎஃப் சரிங்களா, ஏடிஇஎஃப்னு சொல்லுவோம். செவரல் பிளேனுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது செவரல் மாசஸ்ங்கிற இந்த சேம் பிளேன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஷாப்டில் ஒரே இதில் சரிங்களா, ஒரே இதில் ஒரே பிளேனில் நிறைய மாசஸ் வந்து ரிவால்வ் ஆகும் சரிங்களா. ஸோ அதோட இதோ இப்போ இந்த இந்த ப்ராப்ளத்தை இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஷாப்ட்டு, இது வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மாதம் இருக்குது, இது ஒரு மாதம் இருக்குது, இது ஒரு மாதம் இருக்குது, இது ஒரு மாதம் இருக்குது. ஆனால் எல்லா மாதம் இதில் இருக்குன்னா ஒரு பிளேனில் இருக்குது சரிங்களா, பிளேனுங்கிற ஏபிசி ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு பிளேனில் இருக்குது சரிங்களா. அதோட சைடு வியூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் சரிங்களா, அதோட சைடு வியூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பார்த்துங்க, இது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதோட ரேடியஸ் தெரியும், ஆர்ஏ ஆர் ஆர்பி ஆர்சி ஆர் ஆர்டி எல்லாமே தெரியும். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் செவரல் மாசஸ் ரொட்டேட்டிங் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். டிஃப்ரெண்ட் பிளேனுங்கிறது நல்லா தெரியும் இல்லையா, இப்போ ஒரு ஷாப்ட் இருக்குது, அதில் ஒவ்வொரு பிளேன் தனித்தனியாக இருக்கும் சரிங்களா. அதாவது பிளேன் ஒன், பிளேன் டூ, பிளேன் த்ரீ, பிளேன் ஃபோர். ஸோ பிளேன் ஒன்றில் ஒரு மாதம், பிளேன் பி டூவில் இருந்தது ஒரு மாதம், பிளேன் த்ரீயில் ஒரு மாதம், பிளேன் டியில் ஒரு மாதம் இருக்குது, பிளேன் ஃபோரில் ஒரு மாதம் இருக்குது சரிங்களா. ஸோ அதோட லென்த்து சரிங்களா, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது சரிங்களா. இது என்னென்னா பொசிஷன் ஆஃப் பிளேன் சொல்லுவோம், இந்த டயக்ராம் சொன்னால் பொசிஷன் ஆஃப் பிளேன் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து எல் ஒன் எவ்வளவு, ஸோ ஒரு பிளேனுக்கும் இன்னொரு பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல் ஒன் எவ்வளவு, இதுலேருந்து ரெண்டாவது பிளேன் மூணாவது பிளேன் எத்தனை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எல் டூ. அது மாதிரி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து தேர்டு பிளேன் ஆர் ஃபோர்த்து பிளேன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வேணும் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதோட சைடு வியூ எப்படினு நல்லா ஈஸியாக வரைஞ்சிடலாம், அது வந்து டிகிரியில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் மெத்தட். ஸோ இந்த இதில் எல்லாமே இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி
அனலிட்டிக்கல் மெத்தட்லங்கிற பாலிகனல் ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அது எப்படிங்கிறத போய் என்ன பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் மாஸ் இன் கேஜி சரிங்களா. இப்போ பேலன்ஸ் மாஸ் போகிறோம் இல்லையா, அதோட வந்து மாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி பேலன்ஸ் மாஸோட ரேடியஸ், ஸோ அதுக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ரேடியஸில் அந்த மாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அதோட டீட்டா சரிங்களா, பொசிஷனாக பிளேன்ஸ் இன் லீனியர்லி சரிங்களா, அதாவது இங்கேருந்து சரிங்களா இந்த ஃப்ரம் த ஷாட்லேருந்து எந்த பிளேன் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் லீனியரை எங்கே இருக்குது அந்த பேலன்சிங் மாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அது மாதிரி டீட்டா எவ்வளோனுங்கிறது கண்டுபிடிப்போம் சரிங்களா, எவ்வளோ ஆங்கிளில் வந்து அந்த பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து அனாலிட்டிக்கல் மெத்தடில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம ரிசல்டன் கண்டுபிடிச்சு மாஸ் எவ்வளவு டிகிரி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. அந்த டேபிளுங்கிறது இதுதான். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா முதல்ல பிளேன் இருக்கும், அடுத்து மாஸ் இருக்கும், மாஸ் வந்து கேஜின்னு சொல்லுவோம், ரேடியஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் வந்து மீட்டர்னு சொல்லுவோம், அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எம்மீட்டார். ஸோ அதுக்கு வந்து எம்மீட்டார்னா மாஸ் கேஜி, ஆர் வந்து மீட்டர், ஸோ கிலோகிராம் மீட்டர் சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் சரிங்களா, அது ரெஃபரன்ஸ் பிளேன். இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் நடத்தும் போது தெரியும் சரிங்களா. ஸோ அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் சொல்லுவோம், அது மீட்டரில் சொல்லுவோம். அடுத்து கப்புங்கிறது கிலோகிராம் இன்ட்டு மீட்டர், அதாவது எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு எல்னு சொல்லுவோம் சரிங்களா, கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்னா நாலாவது காலமோ ஃபிஃப்த்து காலமோ ரெண்டே மெட்டல் பண்ணி வர்றது தான் என்னென்னா சிக்ஸ்த்து காலம், இது எப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா பிகினிங், அதாவது பேலன்ஸ்னால் என்ன. ஸோ பேலன்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பேலன் சால்வ் பண்ணுறோம், அதாவது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து டவுட் வந்து என்னன்னு கேளுங்கள். தேங்க்யூ.